இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் உட்பட உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பொதுக்குழு எடுத்த எல்லா முடிவும் ஏற்கப்பட்டிருக்கு, அதை உறுதி பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இந்த தீர்ப்பு ஒரு அவைத்தலைவராக உங்களுக்கு எந்த வகையாக இதாக இருக்கு? இது இந்த தீர்ப்பு ஒரு மகத்தான வெற்றிகரமான தீர்ப்பு. இந்த இயக்கம் உழைப்பவர்கள் கையிலே தான் இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பு மக்கள் இதயங்களிலே கொலுவேற்றிருக்கின்ற புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவி அம்மாவுடைய திருப்புகளுக்கு கிடைத்த வெற்றி என்பதை நான் உறுதி செய்கிறேன். ஒருங்கிணைந்த இல்லை ஒருங்கிணைக்கே தேவையில்லை, ஒருங்கிணைந்து தான் இருக்கிறது. இந்த இயக்கம் இன்னைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் கரத்திலே இன்று இருக்கிறது என்று சொன்னால் அதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. இந்த மெஜாரிட்டி என்று சொல்வதற்கு இல்லை, 99% கழகத்தினுடைய நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற அத்தனை பேர் நம்ம சேர்ந்து இன்னைக்கு 99% இந்த இயக்கம் மறுமையின் எடப்பாடியார் அவர்கள் கையில் இருக்குது. அதனால் இதை இடைக்கால பொதுச் செயலாளர் என்று நாங்கள் நினைக்கல, அவர் நிரந்தர பொதுச் செயலாளர் தான். அது விரைவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது எங்களுடைய தலைமை கழகம் முடிவு செய்து தேதி உறுதி செய்யப்படும். தலைமை கழகம் உறுதி செய்து தேதியை வெளியிடப்படும். தனித்தனியாக பிரிந்திருப்பவர்களை சட்ட ரீதியாக கட்சியினுடைய நடவடிக்கையின் மூலம் அவர்களை கட்சியை விட்டு வெளியே நீக்கியிருக்கிறோம். அதை மீண்டும் எடுப்பது குறித்து தலைமை கழகம் முடிவு செய்யும். வேற